ஸ்பாட்லாம் பாருங்க வேற லெவல் இருக்குங்க. ஃபுல்லா தென்னமரம் இந்த சைடு இந்த சைடு பச்சை பசைன்னு அல்டிமேட்டா இருக்குங்க. போட்டோ ஷூட்டுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். மூவி ஃபிலிம்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் எடுத்தோம்னா வேற லெவல் ட்ரெண்ட் ஆகுங்க. அதுவும் ஆல்பம்ஸ் ஆங்க. மாப்பிள்ள இந்த சைடா ரைட்டா? ரைட்டு ரைட்டு எல்லாமே ரைட்டு தான் நமக்கு. ஆனால் ரூட்டு அப்படியே வேற லெவலில் போதுங்க. டாட்டா டாட்டா வளைஞ்சு 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 வளைஞ்சு. ஆனால் வளையும் போது லோவாக வளைக்கணும், ஹார்ன் அடித்து வளைக்கணும், அதெல்லாம் கண்ட்ரோல். எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வளைஞ்சிங்கன்னா அப்புறம் டேஞ்சர். மருள்பட்டி 1 கிலோமீட்டர். மருள்பட்டி அவங்க இப்போ நம்ம போகிறது எனக்கே தெரில. சுகர் மில்லு எங்கே மச்சா? இங்கிட்ட வந்து நிறையா ஃபுல்லாக விவசாயம் தான் போல. ஃபுல்லாக விவசாயம் தான் போலங்க. நல்லா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க ரோடு. இந்த எப்படி சொல்கிறது, காத்தாடி வேறங்க. டாட்டா செம்மையாக இருக்கு. மக்காச்சோளம் புரியல. காத்தாடி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு தாங்க அதிகம், ரொம்ப அதிகம். தென்னமரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி காளியாபுரம் அங்கிட்ட ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் போட்டிருப்போம். கோபுரம் எடுத்து இன்னும் போட்டதில்லை, போடுறேன் கண்டிப்பாக. அதையும் போடுறேன், எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ கண்டிப்பாக போட்டுவிடுறேன். மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டு விட அது ஒரு இயற்கை பிளேஸ். அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதுக்கிட்டே மூவி எடுத்த நான் லொக்கேஷன் நான் சொன்னேன். ஆனால் அது வந்து போட்டோ ஷூட்டில் எடுத்தீங்கன்னா இங்கே அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இங்கே ஒரு ஊர் வரும் கிராமம், அதுலேருந்து லெஃப்ட்டில் கட் ஆகணும், அந்த இடம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட மாப்பிள்ள எங்கிட்ட ரைட்டா? ரைட்டு கட்டானுங்க, இதில் பார்த்துக்கோங்க. ரூட் அதுங்க எடுத்தால் நான் கேமரா ஆஃப் பண்ணாமல் போயிட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஸ்டோலி முடிஞ்சு உங்களுக்கு என்ன சொல்கிறோம். ஆ அருள்பட்டி வந்தாச்சுங்க. லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா லெஃப்ட் மச்சா, லெஃப்ட் லெஃப்ட். சத்தமாக பேசு, எப்போதானு கேட்கும். வந்தாச்சுங்க ரோட்டுக்கு. என்ன ரோட்டுன்னு லைட்டாக ஒரே ரோடு தான் இருக்கு. நம்ம அப்படியே பறக்கலாம். ஆ சுகர் மில் ரோடா? அதாவது சுகர் மில் ரோடுன்னு சொல்கிறாரு நம்ம நண்பர். சுகர் மில்னா சக்கரை ஆலை. சக்கரை ஆலை என்னடா ரேஷன் கடை, ரேஷன் கடை திறந்துருக்கு போல. இந்த மெயின் ரோட்டில் தான் இப்போ நம்ம போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. 2 கிலோமீட்டரில் நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுவோம். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்கிறோம் பாருங்க, அதேமாதிரி 2 கிலோமீட்டர். இந்த ரோட்டையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த இடம் பொறுத்தளவு எதனால் ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில், கண்டிப்பாக அதிலே பாருங்கள். ஒரு பிளாகோட பைக் ரைடு பண்ணுறதுல ஒரு தனி ஸ்டைலுங்க, நிறைய மாதிரி இருக்கு. அப்புறம் எங்கே எங்கிட்ட நேராவா? ஐயோ புலி. ஸ்லோ 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 கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கேன். நம்ம அவங்க கொடுத்த ரூட்டை நல்லா இதாக போய்கிட்டே இருக்கோம். பெரிய வாய்க்கான்னு நினைக்கிறேன். வாய்க்காலாம் இல்லைங்க, வாங்க அப்படியே மெதுவாக போவோம். இப்போ நம்ம எங்கிட்டு போகணும்னு தெரியுமா? வேறவா எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர் வாங்க. 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாங்க. சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போய் அந்த இடத்த பார்த்து இயற்கை பிளேஸ் எவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ண போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டுருங்க. முடிஞ்ச அளவு சாயங்காலத்துக்குள்ளேயே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்க்கணும். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இடம் இருக்குது தெரியாமல் போச்சு. இந்த ஊருக்குள்ளே இருக்கவங்க யாரோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வேறு எதோ இடம் இருந்தாலும் இந்த மாதிரி ஹிடன் ப்ளேஸ் கமாண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோன்னு சொல்கிறதா கமாண்டு, கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்டு. ரோடு நல்லா ஜம்முட்டு இருக்குங்க. அப்படியே போகலாம் போலாம். செம்மையாக இருக்கு புரியல. ஆ சரி ரைட்டா?
சொல்லுங்க. 400 மீட்டர்ல ரைட்ல கட் பண்ணுமாமா? ஓகே ஓகே, ரைட்ல ஒரு மண் ரோடு, மண் ரோடு தானே இந்த கட்டா, இந்த கட்டில் கட்டானுமாமா? இது வாங்க, இதில் கட்டானும் இதில் கட்டானும் பார்த்துக்கோங்க. அப்பா ஆஃப் ரோடிங்னு நினைக்கிறேன், ஆஃப் ரோடிங் சிங்கிள் ரோடுங்க, வேகமாக மட்டும் சிங்கிள் ரோட்டில் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெயினிங்ல வேகமாக போனீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆகாது. கண்ட்ரோல் கார் கார் வர இருப்பாருங்க, நம்ம தலைவர் வேற லெவலில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு, ஸ்லோ பண்ணுறாரு. பரவாயில்ல பரவாயில்ல, ஐயோ அண்ணே வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை. நம்மளே 30ல தான் போகிறோம், அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வழியே விட முடியாது. இன்னும் வேறு லெவல் பண்ணுறாருங்க, அந்த ஹிடன் பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 1-2 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் ப்ரோ, 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர். அணில் 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 ஓடிடுச்சு, அணில பார்த்து பார்த்தாச்சு. அந்த பிளேஸுக்கு என்னடா மவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ரியல்ஸ் நானே பண்ண போகிறேன். சின்ன வீடா இருந்தாலும் அழகா இருக்கு, அந்த ஓடு தாங்க அழகு, அந்த ஓட்டை கட்டிருக்கேன் பாருங்க, அதான் வேற மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள யாரு ராஜான்னு தெரியவில்லை. என்ன மச்சான் வந்தாச்சா? ஆ புரியல, அதில் தான் போகணுமா? என்ன மச்சா சொல்லாமட்டா, விடுமச்சான் விடுமச்சான், திருப்பி இல்லை ஒன்றும் வச்சேன்னா பேசிக்கிட்டே நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி தான் மச்சான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது சம்பவம் நடந்துச்சு. வாங்க விவர்ஸ் அங்கேயா, அந்த ஏதோ மண் ரோடு இறங்குதாமாங்க வாய்க்கால் ஸ்கூலில் ரைட் ஆமாங்க. எந்த ரைட்டு எந்த ரைட்டு? ஓ இதுக்குள்ளே போகணுமா? ரிவர்ஸ் இந்த வீட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்கணுமா? அப்படியே இறங்கிடலாமா? இல்லை லெஃப்ட் லெஃப்ட் தாங்க கரெக்டாக போகணும். ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோடிங் ரொம்ப ஸ்லோவாக போங்க, ஆஃப் ரோடிங். ஐயோ ஐயோ, அது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு ஆஃப் ரோடிங் ஓடுறது ரொம்ப பிடிக்குங்க. புது டயராக இருந்தால் பிரச்சனை இல்லை, பழைய டயராக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் கண்டுபிடிச்சி போகிறக்குள்ள கேட்டா வேறு மாதிரிங்க. இந்த ரோடு இந்த சைடு கட்டாகும், சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரு அனுபவம் கிடைக்கும். வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வேற லெவல் மேடுங்க. ரைட் அங்க வந்தாச்சுங்க, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, தண்ணி ஃபுல்லா போகுதுங்க. எங்கிட்ட இதுலதான் போச்சோம், அதான் எங்கிட்ட போயலாம். வாங்க வந்தாச்சுங்க, வந்தாச்சு விவாரிச்சு, வேற லெவல்ல வாய்க்காலே தண்ணி போகுது. நம்ம வந்தாச்சுங்க, நம்ம வந்த இடம் சக்ஸஸ் பார்த்தாச்சு. இந்த மாதிரி இடம் இருக்காது எனக்கே இப்போ தாங்க தெரியும். என்ன விவர்ஸ் இப்படி ஆகிப்போச்சு, என்னப்பா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்கிறேன். அப்படி இல்லைங்க, ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறா தான், அதையும் பொறுத்துட்டு. இன்னும் ஆள் நடமாட்டமே இல்லை, தக்காளி கழுவிட்டு இருக்காங்க. சரி ரூட்டை காணும் சரி கிடைக்கிறது. ஆ ஐயோ சம்பவம், இறங்கு சிவா அங்கிட்டே போகலாம், அங்கிட்டு போகிறதாமாங்க, கிட்டக்கா வந்து சம்பவம் பண்ணுதேங்க. சாய் சரி பரவாயில்ல வாங்க, கரு 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 கரு. அந்த அக்காவே நினச்சிருப்பாங்க என்னடா நேராக போகிறானுங்க. ஆ ஏமாச்சா அந்த டிரைவர் கதையாக ஆகிப்போச்சுங்க, நீ இதாயா டிரைவர், உன்னை இதாயா வச்சு வண்டி ஓட்டினா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மேப் மவுண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன அழகாக வந்து போயிருப்பேங்க,
ஆனால் என் ஃப்ரெண்டு அப்பயும் சொல்கிறான் அந்த ரூட்டா அந்த ரூட்டா இல்லையா இந்த ரூட்டை தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். வேறு லெவலில் சம்பவம் ஆகி போச்சு. தண்ணி அளவாக தான் போகுது, அப்படி ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஆ இல்லை இல்லை ஃபுல்லாக போகும் மச்சான். ஆ இது வந்து மருள்பட்டி வாய்க்கால், மருள்பட்டி மருள்பட்டி வாய்க்கால். இந்த இடத்துக்கு என்னையா மவுசு, அந்த இடம் தாங்க மவுசு. வாங்க அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. தக்காளி வச்சுருக்காங்க ரொம்ப நிறைய, போய் நம்ம கேர்ஃபுல்லாக போய்க்கலாம். நான் ஆள் நடமாட்டம் இல்லைங்க, எங்கிட்ட தக்கா மட்டும்தான் தக்காளி கழுவிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் தானே வாங்க. வண்டி ஓட்டுது பசங்க. குளிக்கிறாங்களா? குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க, குளிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கா ரெண்டு பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் காணும் இந்த இடத்துல. வந்தாச்சுங்க அந்த இடத்துக்கு அல்டிமேட்டு. இதாங்க அந்த இடம், இறங்கு இறங்கு. இதாங்க அந்த இடம், இதான் அந்த தொட்டி பாளையம்னு சொன்னாங்க. இப்போ சூப்பராக இருக்குங்க. ஐயோ இந்த இடத்த கண்டுபிடிச்சி வரக்குள்ள என்னமா பாடுபடுத்திட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க இந்த இடத்த பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ ரெண்டா இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க. அதுதாங்க அந்த கோயில். ஆனால் இங்கே வந்து குளிக்கணும்னா நீச்சல் தெரிஞ்சால் குளிங்க, நீச்சல் தெரியலனா ரொம்ப சிக்கலாயிரும். அங்காட்டி நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிங்க. தண்ணி ஃபுல்லாக போகுது, எவ்வளோ ஆழம் இருக்குன்னு வர தெரியலையே. மாப்பிள்ள குளிக்கிறியா? மாப்பிள்ள நீச்சல் தெரியாதா? மாப்பிள்ள எனக்கே தெரியாது மாப்பிள்ள. அந்த மாதிரி தான் ஆகி போயிரு போல. ஏங்க வேறு லெவலில் இருக்கீங்க. ஐயோ அல்டிமேட்டுங்க. அடாடாடா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நான் அந்த சைடு வியூலேருந்து காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க வாய்க்கால், பெருசு ரொம்ப பெருசு. ஏங்க பெரிய வாய்க்கால் இப்போ பெருசாக இல்லாமல் சின்னதாகவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குது. அது இங்கேங்க. ஆனால் தண்ணி ஃபுல்லாக போகிறது, ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகுது தண்ணி. பாருங்கள் அந்த அச்சு கூடி இருக்குது பாருங்கள், அந்த அச்சு வரையும் தண்ணி போகும். இப்போ கொஞ்சம் கம்மியாக போகுது. இதாங்க அந்த தொட்டி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த பாலம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இதாங்க வரணும் 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 வரணும்னு சொல்லி வந்தாச்சு. இதை பார்க்குறக்கு எவ்வளோ சிரமப்பட்டு அந்த திருப்பூருக்கார் வந்திருப்பார். நினச்சி பாருங்க. அவரோட சேனல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எம்ஆர் தேர்ட்டி நைன். ஆமாம் அந்த சேனல் தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். நம்ம ஷூ போட்டிருக்கோம், கண்டிப்பாக இறங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இறங்க போகிறது கிடையாதுங்க, ஏன்னா ஆள் நட மாட்டோம்ல. நீங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தால் கண்டிப்பாக இறங்கி குளிக்கலாம், ஏன்னா நீச்சல் தெரியாது. திடீர்னு அடிச்சுட்டு போனாலும் காப்பாற்றக்கூடிய அவங்க வருவாங்க. நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு வியூ. அந்த கோயிலில் தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு இது வருவாங்க, வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து குளிப்பாங்கலாம் சொன்னாங்க. அந்த இடம் தான் இந்த இடம், பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. நம்ம அடுத்து போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இந்த இடத்த நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கிளம்பும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய் விவர். ஆ ஹலோ விவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கு கடைசி வரை யாரோ வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரலைங்க. இங்கே ஒரு ஃபேமிலி குளிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிங்க, அப்படி இல்லாட்டி குளிக்காதீங்க, ரொம்ப சிக்கலாகி போயிடும். பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த தேனில் இருக்கிற மாதிரியே தொட்டி, உடுமலை தொட்டி பாளையம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு ஆள் நாள் மட்டும் இல்லாங்காட்டி நம்ம அடுத்த பிளேஸ் எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமூர்த்தி மலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அங்கே போய் எதாவது ஹிடன் பிளேஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்தால் 5-6 பேர் பசங்களோட வாங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் வாங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் குளிங்க. வந்து பார்க்குறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸு. கண்டிப்பாக குளிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிப்பாக நீச்சல் தெரியாட்டி குளிக்காதீங்க, அவ்வளோதான்.
மித்தபடி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி ஃப்ளோ ஆகி இந்த சைடு வந்துட்டு இருக்குது பாருங்க, அதோட தண்ணி தான் லைட்டாக ஃப்ளோ ஆகி அப்படியே போயிட்டு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வாங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னல, வாங்க அந்த கோயிலையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிக்கலாங்க. வாங்க, இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். மாப்பிள, அந்த இடத்த காட்டு மாப்பிள, என்ன கோயில் மாப்பிள இது? இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ன்னாரு சொன்னாங்க. இந்த வாய்க்கால் குறவங்கெல்லாம் இந்த கோயில் சாமி கும்பிட்டு குளிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த கோயில் பார்த்துக்கோங்க. கோயிலுக்குள்ளே யாரும் இல்லை, வீடு கோயில் பூட்டி தான் இருக்குது. வாங்கச்சு, நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். நம்ம அடுத்து திரும்ப மேலே போகலான்னு இருக்கோம். நம்ம நண்பர் வாருங்க, அடங்க மாட்டேங்கிற கள்ளத்துக்கு போட்டு இப்படி இப்படி. ஆமாம், விடுங்க, தம்பளை நாக்கி விட்டுறலாம். ஏதோ ஒன்று பண்ணி வைரல் ஆக்குன்னு சொல்லி சேட்டையா சும்மா. நம்ம பறக்க அரைப்பில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இங்கிட்ட ஏதோ ரூட் இருக்கா? ரூட் இங்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பள திருமதி மலை ரூட்டை பாரு, அங்கே போய் போட்டில் போட்டை ஸ்லோக்கர்லாம், அங்கே போய் மீன் சாப்பிட்லாங்க. இன்றைக்கி மீன் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு, மீன் சாப்பிட்லாம். இல்லாட்டி அமராவதி அப்படி போகலாம். திருமதி மலைக்கு ரூட் போட சொல்லிக்கோங்க. வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்க்க. ஆ, எப்படி எந்த ரூட்டு? வாங்க, 26 கிலோமீட்டர் தான் நம்ம போகலாம். வா உட்காரு, அடுத்து அங்கே தான் உட்காரு ஃப்ளாட்டா. என்னங்க, நம்ம நண்பர் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டாரு. உள்ளே விட்டோம்னா அவ்வளோதான் வண்டி எடுக்க முடியாது. அப்புறம் பார்த்துக்கோ, உட்காரு மாப்பிள்ள. வாங்க, அடுத்து நம்ம வந்த வழியிலே பறக்கலாம். நல்லா சூப்பர் பிளேஸுங்க, வேறு லெவல் லொக்கேஷன். நீச்சல் தெரியாத காரணத்தினால் குளிக்கவில்லை, ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் குளிக்கவில்லை. இது ரெண்டும் நம்ம சொல்லலாம். சேராக இருக்குது, சேராக இருக்குது. மெதுவாக 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 பரப்பை லைட்டாக ஒழட்டுச்சு. என்னென்னு பார்த்தா சேரு, அதான் நான் பார்த்தேன். நானும் ஏதோ காத்துக்கிட்டு இறங்கிச்சேன்னு நினச்சிங்க. ஆ ஆ சரி மச்சான், அந்த வழியிலே வெளியே போக சொல்கிறாங்க. அந்த வழியே தான் வெளியே போகணும். ஹலோ மியூசிக்சான், நஸ்ரியாவோட பாட்டு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் மச்சான். டே போட்டிருக்கோங்க, அதாவது டிஎன் எழுத அடிச்சு மாஸ்டர் போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. எங்கிட்டு மாப்பிள, எது போகணும் போகணும் போகணும். வெளியே வந்தோம். என்னது மாத்தா அங்கே நிற்குதா? மாப்பிள்ள எந்த வழியாக வந்தோம் நல்லா தெரியுமா? இந்த ரோட்டு தான் நம்ம. வாங்க, அக்கிக்கோ தலைவலாம் வந்துட்டாங்களே. மாத்துவாருங்க, எவ்வளோ அழகாக இருந்துச்சு நிற்குது. வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு அந்த இடத்த. இப்போ நம்ம அடுத்து திருமூர்த்தி மலை போகலாம் தான் பிளான். வாங்க போகலாம். அங்கே ஒழட்டுதுங்க, ஒழட்டுங்குது, ஒழட்டுதுங்க, ஒழட்டுது, ஒழட்டி விடுது. உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டுக்கே போகலாமா சொல்லு. ஐயோ, ஆஃப் ரோடிங், சரியான ஆஃப் ரோடிங். ஆ, ரூட்டு வருண்டா, ரூட் வருண்டா, பாடுறா மாப்பிள, மாறிக்கு பாரு மாப்பிள. ரூட் இருக்குடா, பாடுறா, மருள்பட்டி தான் மச்சான். ஐயோ, சம்பவம் பண்றமே இருக்கு மச்சி. ஏய், நேரம் திருமூர்த்தி மலை தான்டா, நேரம் திருமூர்த்தி மலை தான். கடிச்சா
லாங் ரிவர்ஸ், இதுலேயே நம்ம ரூட்டு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. பாருங்க இங்கேயும் ஒரு ஃப்ளோவாகி தண்ணி போகிற இடம், வேற மாதிரிங்க, வேற மாதிரி இருக்கு. நல்லா ஃபுல்லாக தண்ணி போச்சுன்னா இந்த பாலத்துக்குள்ளே மைல் 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 இங்கே ரூட் எங்கிட்ட இறங்குது. வண்டி ஏற மாதிரி வண்டி முக்குதுங்க, ஏறி சரியா நல்ல மேடு, நல்ல சரியான மேடுங்க அந்த சைடு. ஆப்பிள ரோடு இல்லையா, என்னது பிரேக்கு இல்லையா, அந்த மாதிரி போயிருச்சு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம திருமூத் மலை தான் போயிட்டுருக்கோம். ஆ என்னமாப்பிள பெட்ரோலும் இல்லை மாப்பிள, ரூட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரில, நீ இல்லைன்னு வேறு சொல்லிட்டேன் தெரியல. ரூட் இல்லை இல்லையா, அந்த சைடு ரூட்டே இல்லையா, அதான் எந்த சைடு எந்த சைடு காட்டுது, கார்கரில் வர்றாரு, கார்கரில் வர்றாரு, வரு வர்றாரு வந்தாச்சுங்க மெயின் ரோட்டுக்கு. ரூட் போகுது நேராக அழி வர லைட்டாக பிடிச்சி ரொம்ப இதாக இருக்குது. சரி வாங்க அப்படியே மெயின் ரோடுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் வியூவர்ஸ், வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் பூ வாடி போச்சு, வாடிச்சா மச்சா சூரியகாந்த் பூ, இங்கே பாருங்க எப்படி வாடி போச்சு சார், தண்ணியெல்லாம் ரொம்ப வாடி போச்சுங்க, நிறையா இருந்துச்சு சார், பார்க்காம விட்டாங்க போல. ஆனால் அது அறுவடை பண்ணுறவங்களுக்கு தாங்க அதோடய வழியெல்லாம் தெரியும், டைம் ஓடுதான் டைம் ஓடிட்டுருக்குங்க. ஏன்னா செக் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம ஆட்டுக்கு பேசிகிட்டே வருவோம், அது கோபுரம் ஆன்ல இருக்கா ஆன்ல இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கணும், அது பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆட்டு பேசிட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. வாங்க நம்ம வந்து இப்போ எந்த ரோடுனா கொழும்பு ரோட்டுக்கு வந்து விட்டுருச்சுங்க, மருள்பட்டிலேருந்து அப்படியே ஷார்ட்கட்டில் உள்ள வரலான்னு வந்தால் நேராக வந்தோம், இப்போ கொழும்பு ரோட்டில் வந்தாச்சு, கொழும்பு ரோட்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டாக உடுமலைப்பேட்டை இங்கேருந்து 6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் தான், 6 கிலோமீட்டர் நாங்கள் நேராக உடுமலை 9 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு கடைக்கு போகலான் தான் பிளான், அங்கே போயிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணோம் திருவத்தூரில் போகலாமா வேணாம். கேமரா ஆன் பண்ண மச்சா, ஆன் பண்ணிட்டேன். ஹாய் வேர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடன்பட்டைக்கிட்ட வந்தாச்சு, கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான்.